வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிசி க்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்கு போ. फ्रेंड्स वेलकम टू ऑनलाइन टीएनबीसी तमिल चैनल वीडियो नम्म जागरपील पार्ट 24 என்னங்கறத பார்க்கலாம். लास्ट वीडियो பாறை வகைகள் மற்றும் மண் வகை அப்படிங்கறது என்னங்கறத பார்த்தோம். இத பாத்தீங்கன்னா நான் 8th ஸ்டாண்டர்ட் நியூ சோஷியல் சயின்ஸ் புக்ல டேர்ம் 1 ல இருந்து எடுத்த இது. இதல பாத்தீங்கன்னா வெப்பநிலை காலநிலை, அதல பாத்தீங்கன்னா வெப்பம், மழை, காற்று, ஈரப்பதம், நம்ம வெப்பத்தை எப்படி அளவிடுறோம், மழைய காற்று வந்து அளவிடுறது, ஈரப்பதத்தை எப்படி அளக்கலாம், இது மாதிரி என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கிளாஸில் என்னங்கிறத பார்க்கலாம். கிளைமேட் என்ற சொல் டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. கிளைமேட் என்ற சொல் பார்த்தீங்கன்னா கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. கிளைமோ என்றால் தமிழில் டேஸ் என்று பொருள். கிளைமோ என்றால் தமிழில் பார்த்தீங்கன்னா சாய்வு, கோணம் என்று பொருள். வலியியல் என்பது டேஸ் அறிவியல் பிரிவாகும். வலியியல் என்பது ஒரு காற்றை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. அந்த வலியியல் என்பது வானிலையின் ஒரு அறிவியல் பிரிவு ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம அளவு கோடு, அதாவது இப்போ ஒரு வெப்பம் சமமாக இருந்தால் அதை என்ன சொல்லுவோம், அதே மாதிரி பனி, சூரிய வெளிச்சம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம அளவு கோடுகள்ங்கிறோம். அதில் என்னென்ன வகைங்கிறத பார்க்கலாம். ஐசோதெர்ம், ஐசோதெர்முங்கிறது பார்த்தீங்கன்னா சம வெப்பக்கோட்டுக்கு பேர் தான் ஐசோதெர்முன்னு பேர். ஐசோக்ரைம், ஐசோக்ரைம்ங்கிறது சராசரி சம வெப்பநிலை கோடுக்கு பேர் தான் ஐசோக்ரைம். ஐசோஹெல், ஐசோஹெல்ங்கிறது பார்த்தீங்கன்னா சம சூரிய வெளிச்சக்கோடு ஆகும். ஐசோலோபார், ஐசெல்லோபாருங்கிறது பார்த்தீங்கன்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு பேர் தான் ஐசெல்லோபார். ஐசோபார், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐசோபாருங்கிறது சம காற்றழுத்த கோடு. ஐசோஹைட்ஸ், சம மலையளவு கோடுக்கு பேர் தான் ஐசோஹைட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம மலையளவு கோடு அப்படின்னு கேட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தா நம்ம ஐசோஹைட்ஸ்னு சூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. வெப்பநிலையை டேஸ் மற்றும் டேஸ் அளவுகளில் அளவிடுகிறோம். வெப்பநிலையை நம்ம என்னென்ன அளவுகள் அளவிடுகிறோம்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட் மற்றும் கெல்வின் அளவுகளில் அளவிடுகிறோம். வெப்பநிலையை அளக்க பயன்படுபவை யாவை? இப்போ வெப்பநிலையை அளக்க நம்மளுக்கு வெப்பமானி, ஸ்டீவன்சன் திரை வெப்பமானி, குறைந்தபட்ச அதிகபட்ச வெப்பமானி போன்ற கருவிகள் பயன்படுகின்றன. தின வெப்ப வியாப்தி என்றால் என்ன? தின வெப்ப வியாப்தினா தினசரி வெப்பநிலை வீச்சுக்கு பேர் தான் தின வெப்ப வியாப்தி. தின வெப்ப வியாப்திங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாளில் அமையும் உச்ச வெப்பநிலைக்கும் நீச வெப்பநிலைக்கும் உள்ள வேறுபாடு. அதாவது ஒரு நாள் அமைகிற உச்ச வெப்பநிலைனா அதிக வெப்பநிலைக்கும் குறைந்த வெப்பநிலைக்கும் உள்ள வேறுபாடு தான் தின வெப்ப வியாப்தி எனப்படுகிறது. ஆண்டு வெப்ப வியாப்தி என்றால் என்ன? ஆண்டு வெப்ப வியாப்திங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டில் அதிகமான வெப்ப சராசரி மாதத்திற்கும் குறைவான வெப்ப சராசரி மாதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு தான் ஆண்டு வெப்ப வியாப்தி. அதாவது ஒரு ஆண்டில் எந்த மாதத்தில் அதிக வெப்பம் இருக்கோ, அதே மாதிரி ஒரு ஆண்டில் எந்த மாதத்தில் குறைவான வெப்பம் இருக்கோ, அந்த இரண்டு மாதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு தான் ஆண்டு வெப்ப வியாப்தி எனப்படுகிறது. புவியின் வெப்ப மண்டலங்கள் யாவை? இப்போ வெப்பத்தை பொறுத்தளவுக்கு புவியில் வந்து மூன்று வெப்ப மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம் மற்றும் குளிர்மண்டலம். கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி டேஸ் ஆகும். கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்பமண்டலமாகும். இந்த வெப்பமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் கதிர்கள் செங்குத்தாக விழுகிறது. சூரியனின் சாய்வான கதிர்களை பெறுவது டேஸ் மண்டலமாகும். சூரியனோட சாய்வான கதிர்களை பெறுவது மித வெப்பமண்டலம் ஆகும். டேஸ் மண்டலம் துருவ மண்டலம் என அழைக்கப்படுகிறது. குளிர் மண்டலம்தான் துருவ மண்டலம் என அழைக்கப்படுகிறது. உலகில் அதிகபட்ச வெப்பநிலை எங்கு பதிவாகியது? உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வெப்பநிலை கிரீன்லாந்து நாட்டில் உள்ள மரண பள்ளத்தாக்கு பகுதிகள் தான் பதிவாகியது. இது பதிவாகிய ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 10, 1913 எவ்வளவு பதிவாகிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 56.7°C. ஃபாரன்ஹீட்டில் பார்த்தீங்கன்னா 134°F பதிவாகியது. உலகில் குறைந்தபட்ச வெப்பநிலை எங்கு பதிவாகியது? உலகத்திலேயே குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் வோஸ்டாக் நிலையத்தில் பதிவாகியது.
அது பதிவாகிய ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 21, 1983 எவ்வளவு பதிவாகியதுன்னு பார்த்தீங்கன்னா -89.2°C ஃபாரன்ஹீட்டில் -128.6°C ஃபாரன்ஹீட் பதிவாகியது. மழைப்பொழிவு டாஸ்மானியால் அளக்கப்படுகிறது. மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா மலைமானியால் அளக்கப்படுகிறது. மழைப்பொழிவு துருவப்பகுதி நோக்கி செல்ல செல்ல டேஸ் அதாவது மழைப்பொழிவு துருவப்பகுதி நோக்கி செல்ல செல்ல குறைகிறது. மழைப்பொழிவு டேஸ் பகுதியில் அதிகம். மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா நிலநடுக்க கோட்டு பகுதியில் தான் அதிகமாக உள்ளது. கடல் மட்டத்தில் நிலையான காற்றழுத்தத்தின் அளவு டேஸ் ஆகும். கடல் மட்டத்தில் நிலையான காற்றழுத்தத்தின் அளவு பார்த்தீங்கன்னா 1013.25 mBar ஆகும். புவியில் உள்ள எல்லா பகுதிகளிலும் காற்றழுத்தத்தின் அளவு டேஸ் ஆகும். உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலும் காற்றழுத்தத்தின் அளவு பார்த்தீங்கன்னா 1.03 kg/cm² ஆகும். உலகில் அதிகபட்ச காற்றழுத்தம் எங்கு பதிவாகியது? அதாவது உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச காற்றழுத்தம் அதாவது 1083 mBar டிசம்பர் 31 அன்று 1968 ரஷ்யாவில் உள்ள அகாட் என்ற இடத்தில் உள்ள கடல் மட்டத்தில் பதிவாகியது. அப்போ உலகில் அதிகபட்ச காற்றழுத்த மண்டலம் காற்றழுத்தம் ரஷ்யாவில் அகாட் என்ற இடத்தில் பதிவாகியது. உலகில் குறைந்தபட்ச காற்றழுத்தம் எங்கு பதிவாகியது? உலகத்திலேயே குறைந்தபட்ச காற்றழுத்தம் அதாவது 870 mBar டிசம்பர் 12, 1929 பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா தீவில் குவாம் என்ற இடத்தில் டைபூன் கடல் மட்டத்தில் பதிவானது தான் உலகத்திலேயே மிக குறைந்த காற்றழுத்தம் ஆகும். காற்றழுத்தத்தை அளக்க டேஸ் பயன்படுகிறது. காற்றழுத்தத்தை அளக்க பார்த்தீங்கன்னா அனிராய்டு காற்றழுத்தமானி பயன்படுத்தப்படுகிறது. வளிமண்டல வேறுபாட்டை அளக்க டேஸ் பயன்படுகிறது. வளிமண்டலத்தில் உள்ள அந்த வேறுபாட்டை அளக்க காற்றழுத்த பதிவுத்தாள் பயன்படுகிறது. இதுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பேரோகிராம்ஸுங்கிறதா காற்றழுத்த பதிவுத்தாளோட பேர். வளிமண்டலத்தில் வேறுபாட்டை அளக்க காற்றழுத்த பதிவுத்தாள் பயன்படுகிறது. ஈரப்பதம் வளிமண்டலத்தில் டேஸ் சதவீதம் இருக்கும். ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் 0 to 5% இருக்கும். ஈரப்பதத்தின் பல்வேறு அளவீட்டு முறைகள் யாவை? ஈரப்பதத்தில் பல்வேறு அளவீட்டு முறைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுய ஈரப்பதம், உண்மையான ஈரப்பதம், ஒப்பு ஈரப்பதம்னு 3 வகையாக அந்த அளவீட்டு முறைகளில் பிரிக்கிறாங்க. சுய ஈரப்பதம் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட எடை கொண்ட காற்றில் உள்ள நீராவியின் எடை தான் சுய ஈரப்பதம் எனப்படுகிறது. இது எப்படி குறிக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா கிராம் நீராவி பர் கிலோகிராம் காற்று என குறிக்கப்படுகிறது. அப்போ சுய ஈரப்பதம்னா ஒரு குறிப்பிட்ட எடை கொண்ட காற்றில் உள்ள நீராவியின் எடைக்கு பேர் தான் சுய ஈரப்பதம். உண்மையான ஈரப்பதம் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட கன அளவு காற்றில் உள்ள நீராவியின் எடையை பார்த்தீங்கன்னா உண்மையான ஈரப்பதம் என அழைக்கப்படுகிறது. இதை எப்படி குறிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனமீட்டர் காற்றில் எவ்வளவு நீராவி உள்ளது என குறிக்கப்படுகிறது தான் உண்மையான ஈரப்பதம். அப்போ சுய ஈரப்பதம்னா குறிப்பிட்ட எடை, உண்மையான ஈரப்பதம்னா ஒரு குறிப்பிட்ட கன அளவுள்ள காற்று. ஒப்பு ஈரப்பதம் அதாவது ஒப்பு ஈரப்பதம்னா ஒரு குறிப்பிட்ட கன அளவில் உள்ள காற்றில் உள்ள நீராவிக்கும் தற்போது காற்றிலுள் எவ்வளவு நீராவி உள்ளதோ அந்த அளவிற்கும் உள்ள விகிதம் தான் ஒப்பு ஈரப்பதம். ஒப்புனா கம்பேர் பண்ணுறது. ஒரு குறிப்பிட்ட கன அளவில் உள்ள காற்றில் உள்ள நீராவிக்கும் தற்போது காற்றில் எவ்வளவு நீராவி உள்ளதோ அந்த அளவிற்கும் உள்ள விகிதம் தான் ஒப்பு ஈரப்பதம் என அழைக்கப்படுகிறது. ஈரப்பதத்தை அளக்க டேஸ் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஹைக்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க ஈரப்பத மானி அதாவது ஈரப்பதத்தை அளக்க ஹைக்ரோமீட்டர் பயன்படுத்தப்படுகிறது. கிடைமட்டமாக நகரும் வாயு டேஸ் என்று பெயர். ஒரு வாயு வந்து கிடைமட்டமாக நகர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் காற்று என்று பெயர். செங்குத்தாக நகரும் வாயுக்கு டேஸ் என்று பெயர். செங்குத்தாக நகரும் வாயுக்கு பார்த்தீங்கன்னா காற்றோட்டம் என்று பெயர். காற்றின் வகைகள் யாவை? காற்றின் வகைகள் பார்த்தீங்கன்னா கோல் காற்றுகள் அல்லது நிரந்தர காற்றுகள், பருவகால காற்றுகள், தலக்காற்றுகள் அல்லது பிரதேச காற்றுகள்னு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. கோல் காற்றுகள் அல்லது நிரந்தர காற்றுகள், பருவகால காற்றுகள், தலக்காற்றுகள் அல்லது பிரதேச காற்றுகள் என்று காற்றை பிரிச்சிருக்காங்க. ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்று டேஸ் ஆகும். ஆண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரே திசையை நோக்கி வீசும் காற்று கோல் காற்று ஆகும். கோல் காற்றிற்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? கோல் காற்றுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா மேலைக்காற்று, துருவக்காற்று மற்றும் வியாபார காற்று கோல் காற்றிற்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். பருவக்காற்று எவ்வாறு வீசுகின்றன? பருவக்காற்றுதுன்னா அந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி வீசுறதுக்கு பேர் தான் பருவக்காற்று. கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா கடலிலிருந்து நிலத்தை நோக்கியும்
குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நிலத்திலிருந்து கடலை நோக்கியும் வீசும் காற்றுக்கு பேர் தான் பருவக்காற்று என்று பெயர். ஒரு குறுகிய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வீசும் காற்றுக்கு பேர் தான் தலக்காற்றுன்னு பேர். ஒரு குறுகிய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வீசும் காற்றுக்கு பேர் தலக்காற்று என்று பெயர். தலக்காற்றிற்கு உதாரணம் யாவை? தலக்காற்றிற்கு உதாரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடல் காற்று மற்றும் நிலக்காற்று, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தலக்காற்றிற்கு உதாரணம் ஆகும். உலகில் முதன் முதலில் காலநிலை வரைபடத்தை வெளியிட்டவர் டேஸ் ஆவார். உலகத்திலேயே முதன் முதலில் காலநிலைக்கு ஒரு வரைபடம் வரைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல் பலாகி என்ற அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் தான் உலகத்திலேயே முதன் முதலில் காலநிலை வரைபடத்தை வெளியிட்டவர் ஆவார். பூமியில் குறைந்த காற்று வீசும் பகுதிகள் யாவை? பூமியிலேயே குறைந்த காற்று வீசும் பகுதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கோ, சுமத்ரா, இந்தோனேசியா, மலேசியா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா குறைந்த காற்று வீசுகின்றன. காற்றின் வேகம் குறைவாக உள்ள நாடு டேஸ் ஆகும். காற்றின் வேகம் குறைவாக உள்ள நாடு பிரேசில் ஆகும். காற்றின் வேகத்தை அளவிட டேஸ் பயன்படுகிறது. அதாவது காற்றின் வேகத்தை அளவிட பியோபோர்டு அளவைங்கிற அளவை பயன்படுத்தப்படுகிறது. பியோபோர்டு அளவை யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? இவர் பிரான்சிஸ் பியோபோர்டு என்பவரால் தான் இந்த பியோபோர்டு அளவை கண்டுபிடிக்கப்பட்டது. இது எப்போ அதிகாரப்பூர்வமாக எதில் பயன்படுத்தினாங்கன்னா எச்எம்எஸ் பீகாலில் அந்த கப்பலில் தான் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டது. காற்றின் வேகத்தை அளக்க டேஸ் பயன்படுகிறது. காற்றின் வேகத்தை அளக்க பார்த்தீங்கன்னா அனிமாமீட்டர் பயன்படுத்தப்படுகிறது. காற்றின் திசையையும் வீசும் காலத்தையும் குறிக்கும் வரைபடம் டேஸ் ஆகும். காற்றோட திசை வீசும் காலத்தை குறிக்கும் வரைபடம் விண்ட்ரோஸ் என்ற வரைபடம் ஆகும். விண்ட்ரோஸ் காற்றின் திசை, வேகம், சூரிய வெளிச்சம், மலையை பதிவு செய்யும் வரைபட கருவி டேஸ் ஆகும். காற்றோட திசை, அதோட வேகம், சூரிய வெளிச்சம், மலைப்பதிவு, இதையெல்லாம் பதிவு செய்யும் வரைபட கருவி பார்த்திங்கன்னா மீட்டிரோகிராஃப் அல்லது ட்ரிபிள் ரிஜிஸ்டர்னு அதுக்கு பெயர். மீட்டிரோகிராஃப் அல்லது ட்ரிபிள் ரிஜிஸ்டர். புவியின் வளிமண்டலம் டேஸ், இது வந்து புக் பேக் குவஸ்டின். புவியின் வளிமண்டலம் டேஸ் ஆக்சிஜன் மற்றும் டேஸ் நைட்ரஜன் அளவை கொண்டுள்ளது. 78% மற்றும் 21%, 22% மற்றும் 1%, 21% மற்றும் 78%, 10% மற்றும் 20%. புவியின் வளிமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா 21% ஆக்சிஜன் மற்றும் 78% நைட்ரஜன் காணப்படுகிறது. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர், 21% மற்றும் 78%. டேஸ் ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும். புவியா, வளிமண்டலமா, காலநிலையா, சூரியனா? காலநிலை தான் ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும். புவி பெரும் ஆற்றல். என்ன புவி ஆற்றல் பெறுதுன்னு பார்த்தீங்கன்னா நீரோட்டமா, மின்காந்த அலைகளா, வெப்பமா, அலைகளா? புவி பெரும் ஆற்றல் வெப்பமாகும். சம அளவுள்ள வெப்பநிலையை இணைக்கும் கற்பனை கோடு, நம்ம பார்த்தோம்ல ஐசோதெர்ம் அது மாதிரிலாம் பார்த்தது, சம அளவுள்ள வெப்பநிலையை இணைக்கும் கற்பனை கோடுக்கு பேர் தான் சம வெப்பக்கோடு என்பதாகும். அனிமாமீட்டர் மற்றும் காற்றுமானி மூலம் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றை அளக்கப்படுகின்றன. அனிமாமீட்டர் மூலம் பார்த்தீங்கன்னா வேகத்தை அளக்கலாம், காற்றின் வேகத்தை. காற்றுமானி மூலம் வந்து காற்றினோட திசையை நாம் அளக்கலாம். இதான் அனிமாமீட்டர் வேகம், காற்றுமானி திசையை அளக்க பயன்படுகின்றன. டேஸ் ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது, அதாவது ஈரநிலை மானி. அதுதான் ஈரப்பதத்தை, நம்ம ஹைக்ரோமீட்டர்னு பார்த்தோம், அந்த ஈரப்பதத்தை அளக்க பயன்படுவது ஈரநிலை மானியாகும். புவியில் அதிகபட்ச வெப்பம் பதிவான இடம் டேஸ் ஆகும். புவியில் அதிகபட்சம் வெப்பம் பதிவான இடம் கிரீன்லாந்து ஆகும். வானிலையை பற்றிய அறிவியல் ஆய்வு டேஸ் ஆகும். வானிலை பற்றிய அறிவியல் ஆய்வுக்கு பேர் வானிலையியல் ஆகும். டேஸ் என்பது குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை கூறுவது ஆகும். அதாவது வானிலை தான் ஒரு குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை கூறுவது வானிலை ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக் பேக் குவஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருத்துக. காலநிலை, காலநிலைங்கிறது நீண்ட நாளைய மாற்றங்களை பதிவு செய்வது தான் காலநிலை. ஐசோநிப்பு, ஐசோநிப்புங்கிறது சம அளவுள்ள பனிப்பொழிவுக்கு பேர் தான் ஐசோநிப்பு. ஈரநிலை மானி, ஈரநிலை மானி எதுக்கு பயன்படுகிறதுனா ஈரப்பதத்தை அளக்க ஈரநிலை மானி, ஈரப்பதம். ரேடார் பார்த்தீங்கன்னா புயலின் அமைவிடத்தையும் அது நகரும் திசையும் அறிந்து கொள்ள பயன்படுவது ரேடார் ஆகும். குறைந்த அழுத்தத்தில் என்ன உருவாகிறதுனா சூறாவளி உருவாகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட வானிலை காலநிலை முடிஞ்சது. இதிலே 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் டேம் 2ல பார்த்தீங்கன்னா இடர்கள் மட்டும் இருக்குது பேசிக்காக. அதை முடிச்சுட்டு 9th நம்ம முடிச்சுட்டு நம்ம ஜாகிரதையை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.
फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்